Hello guys, so here next we move on to 8th problem and 9th problem. So romba easy da integration pora thorike na solita romba easy nu solten. So first rendu problem namba paathom eppadi pananongrada paathaachi. Ipa adutathu 8th and 9th problem paakalam. Idhum romba simple da, okay va? So ipo ena pannalana solution la ipo integral la enna kuduthirukanga, integral of ax square plus bx plus c into dx அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ பிரிச்சு தனி தனியா எழுதலாமா இன்டகிரல? சோ தனியா பிரிச்சு எழுதுங்க. a into x square, a into x square into dx, okay, plus அடுத்து இன்டகிரல் bx into dx, சரியா? plus அடுத்து c, இன்டகிரல் c into dx, ஓகே. பிரிச்சு எழுதாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? கான்ஸ்டன்ட் எல்லாம் வெளியில தெரியலாம். இங்க abc னா இருக்கு பாத்தீங்களா? abc லாம் என்னது? கான்ஸ்டன்ட், ஓகே. x தவிர எல்லாமே கான்ஸ்டன்ட். சோ a-வை வெளியில தள்ளுங்க, இன்டகிரலுக்கு வெளியில தள்ளி விட்டுறலாம், சரியா? டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சோ இப்போ x2 into dx, a வெளியில போயிடுச்சு, பிளஸ் அதே போல b-ஐ வெளியில தள்ளுங்க, இன்டகிரல் ஆஃப் x into dx, ப்ளஸ் இங்கே சியை வெளியில் தள்ளுங்க, சி இன்டு இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ், ஓகே. இப்போ எல்லாமே நமக்கு இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இன்டகிரேஷன் பண்ணலாம். ஏ இங்கே இருக்கா? ஏ இன்டு இப்போ இங்கே எக்ஸ் கியூப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எக்ஸ் கியூ நாட் எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேஷன் நம்ம பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பவரோட ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பவரோட ஒன்று இன்க்ரீஸ் பண்ணால் த்ரீ, த்ரீ அதையே என்ன பண்ணணும்? பையில் போடணும். போட்டுட்டோமா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது ப்ளஸ் பி, ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? இங்கே எக்ஸ் பவர் ஒன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதோட ஒன்று இன்க்ரீஸ் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் பவர் டூ. அந்த இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையே தூக்கிட்டு வந்து எங்கே போடணும்? பையில் போட்டுடணும், ஓகே. ப்ளஸ் அடுத்தது சி, சி கான்ஸ்டன்ட் போட்டுட்டோம். இப்போ இன்டகிரலும் டியும் கேன்சல் ஆகி என்ன இருக்குது? எக்ஸுன்னு இருக்குது, ஓகே. சி எக்ஸ், அவ்வளோதான். எல்லாமே இன்டகிரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ப்ளஸ் சி, ஓகே. தென் ஹியர் ஏ எப்படி எழுதலாம்? ஏ எக்ஸ் கியூப் பை த்ரீ ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பை டூ, அதாவது ப்ராக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு எழுதுறோம் நம்ம, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ப்ளஸ் சி எக்ஸ் ப்ளஸ் சி, இங்கேயும் சி இருக்குது, இங்கேயும் சி இருக்கே மேடம் அப்படின்னா, இது வந்து ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட், என்ன வேணாலும் நீங்கள் போடலாம். உங்கள் இஷ்டத்துக்கு இதை நீங்கள் கேவாக மாற்றலாம், இல்லை என்ன வேணாலும் போடலாம். வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? இங்கே ஆல்ரெடி சி இருக்கிறதுனால ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி ஒன் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ப்ளஸ் கான்ஸ்டன்ட், சம் கான்ஸ்டன்ட் போடணும். அதை வந்து நம்ம இங்கே இன்டகிரேஷனில் சி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஒரு சி இருக்கிறதுனால ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக வேணால் சி ஒன்னு போட்டுக்கோங்க. இல்லை மேடம், அதெல்லாம் சி ஒன்லாம் வேணாம், என்ன நான் சீனே வச்சுக்கிறேன்னா சீனே தாராளமாக வச்சுக்கோங்க, ஓகே. அவ்வளோதான், தட்ஸ் ஆல் ஹியர் திஸ் ப்ராப்ளம். எயித் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அடுத்தது நைன்த் ப்ராப்ளம் போகுமா? ரொம்ப சிம்பிள், பக்கா சிம்பிள். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது இதை என்ன பண்ணுவோம்? டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இருக்கா, தனித்தனியாக கொடுத்துக்கலாமா? இன்டகிரல் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் ஆஃப் இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், ஓகே. தனித்தனியாக கொடுத்தாச்சு. இப்போ அடுத்ததில் இங்கே கான்ஸ்டன்ட் இருக்குது, இந்த கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துருவோம். எடுத்துட்டோட்டோன்னா மீதி என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இங்கே கான்ஸ்டன்ட் ஒன்றும் இல்லை, அப்படியே எழுத வேண்டியதான், இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் தான், ஓகே. இப்போது இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே தயாராக இருக்குது, எல்லாமே தயாராக, எல்லா டேர்மும் தயாராக இருந்தால் தான் இன்டகிரேஷன் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. இல்லைன்னா அது ரெடி ஆகிற வரைக்கும் நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டே சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரியா? சரி, இப்போ இன்டகிரேஷன் பண்ண ரெடியாக இருக்குது. ஸோ டூ இன்ட்டு டூ கான்ஸ்டன்ட்டு. இப்போது எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேஷன் பண்ணால் என்ன வரும்? பவரோட ஒன்று கூட்டணும். ஸோ பவரோட ஒன்று ஆட் பண்ணால் த்ரீ, அதில் என்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அதையே பையில் காப்பி அடிக்கணும். ப்ளஸ் அடுத்தது இன்டகிரல் ஆஃப் இ பவர் எக்ஸ், இ பவர் எக்ஸை இன்டகிரல் பண்ணால் என்ன வரும்? இ பவர் எக்ஸ் தான், ஃபார்முலாவில் படிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான், இன்டகிரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ப்ளஸ் சி, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இதை எடுத்து அழகாக எழுதலாமா? டூ எக்ஸ் கியூ பை த்ரீ ப்ளஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி, தட்ஸ் ஆல். ஸோ ஹியர் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். ரெண்டு ப்ராப்ளம் நம்ம அழகாக சிம்பிளாக முடிச்சிட்டோம் இல்லையா, ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு டென்த் அண்ட் லெவன்த் ப்ராப்ளம் பார்க்கலாம், அதுவும் ஈஸியாக தான் இருக்கும், ஓகே கைஸ். தேங்க்யூ, பாய்.